இன்னைக்கு பச்சைப்பயிர் சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? பச்சைப்பயிர் வந்து ஒரு கப், அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், பெருங்காயம் வந்து அரை டீஸ்பூன், ரெண்டு பச்சை மிளகாய். காரத்துக்கு ஏற்றப்பில் நீங்கள் பச்சை மிளகா வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை வரமிளகா வச்சுக்கலாம் வேணால். கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி ஒரு கொத்து, அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கால் டீஸ்பூன் கடுகு, ஒரு வெங்காயம். இதோட நீங்கள் வேணுன்னா தேங்காய் கூட வச்சுக்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, பச்சை பயிரை வந்து ஊற வச்சு வைக்கிறவங்க ஊற வச்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு உடனே நீங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, பச்சை பயிரை ஃபஸ்ட்டு வடை சட்டியில் லைட்டாக வறுத்துக்கணும். நம்ம இப்போ நம்ம அதை செய்யலாம். ஃபஸ்ட்டு வடை சட்டியை அடுப்பில் போட்டு அதில் பச்சை பயிரை கொட்டிக்கலாம். பச்சை பயிரை கொட்டி கொஞ்சம் லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கை விடாமல் ஒரு 2 மினிட்ஸ் வந்து வறுத்துக்கலாம். நம்ம வறுத்துட்டு இதை என்ன பண்ணணும்னா, வறுத்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரில் இந்த பயிரை போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வறுத்துட்ருக்கேன். வறுத்து ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தா போதும். ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா அப்புறம் வந்து நீங்கள் ஒரு விசில் விட்டாலும் அது வந்து கொல கொலன்னு ஆகிடும். இப்போ வந்து நான் நல்லா வறுத்துனேன், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ குக்கரில் பச்சை பயிர் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ அதில் 3/4 தண்ணி விட்டு இதை வந்து நான் வந்து ஒரு 2 விசில் விட்டுருக்கேன். 2 விசில் விட்டாவே உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி வரும். நீங்கள் 3 விசில்லாம் விட்டிங்கன்னா நல்லா கொல கொலன்னு ஆகிடும், அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ பச்சை பயிர் வந்து வெந்துருச்சு. இதை எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டு பொரிஞ்சு வந்தோடனே அதில் நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் அப்புறம் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வெங்காயத்தை போட்டு வெங்காயத்துக்கு துளுண்டு உப்பு போட்டு வாட்டிக்கலாம். இப்போ அந்த பச்சை பயிரை நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த தண்ணியை வந்து நீங்கள் ரசம் வைக்கிறதுக்கு வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வாடிடுச்சு, அந்த வடிகட்டின பயிரை வந்து இதில் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வாட்டிக்கலாம். வாட்டிட்டு கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு இதை வந்து எடுத்து தனியாக வச்சுட்டு லாஸ்ட்டாக பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ பச்சை பயிர் சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.